ரொம்ப கம்மியான ரேட்டு, நல்ல குவாலிட்டி. ஹோட்டலில் வந்து 3 இயர்ஸ் தான் சாப்பிட்றேன். பூட்டி ஈரல் சிக்கன் வறுவல், சிக்கன் ஈரல், மட்டன் பூட்டி சூப்பு, மற்றபடி எல்லா ஃபுட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், நம்பி சாப்பிட்லாம். சுவையே வந்து ரொம்ப இதுமாரி பார்க்குறது சென்னையில் ரொம்ப அபூர்வம், ரொம்ப கம்மியான ரேட்டு, நல்ல குவாலிட்டி. செந்தில் சொல்லிட்டு நம்ம ரொம்ப பழக்கமானவங்க. ஒரு 3 இயர்ஸாக நான் சாப்பிட்றேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு வந்து இந்த ஹோட்டலில் தேடி வராங்க. நான் வந்து செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாரிஸ்லேருந்து இங்கே வராங்க, மயிலாப்பூர்லேருந்து வராங்க, நிறைய ஏரியாவிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைக் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. வணக்கம் மக்களே, இது சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உதயம் தட்டு தாண்டி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா காமராஜர் சாலைன்னு ஒரு சாலை இருக்குது. அந்த சாலைக்கு உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கடை இருக்குது. நம்ம கடை பேர் அண்ணன் செந்தில் கடை தான். அவர் தான் இந்த கடையோட ஒன்மேன் ஆர்மி. ஏகப்பட்ட நான்வெஜ் விஷயங்கள் வச்சுருக்காரு. ஒரு ஆட்டை பிறந்தோன்னா அந்த ஆட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காரு. கொம்பை மட்டும் தூக்கி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா விஷயங்களுமே வச்சுருக்காரு. ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுத்தமாகவும் பண்ணுறாரு. அப்புறம் வணக்கம்யா. செந்தில் அண்ணன் இந்த கடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து புதுசு தான், ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கறி கடை, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ். ஆமாம். எப்படி இந்த மாதிரி ஒரு உணவு ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? இல்லை அப்படி இல்லை, எங்கள் அம்மாவோட இது தான். இதெல்லாம் வீட்டில் நல்லா பண்ணுவாங்க, கொஞ்சம் சமையல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சரி கொஞ்சம் பண்ணி பார்க்கலாமேன்ற நம்மள கொஞ்சம் சாதாரணமாக சிக்கன் போடுற சூப்பு நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாட்ட அப்படியே கொஞ்சம் கேட்டு அப்படி கொஞ்சம் எப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன்ட்டு கேட்டு நம்மளே கொஞ்சம் கைப்பக்குவத்தில் பண்ணுது. இது அவங்க மொத்தம் இது ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து. ஆமாம் 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 தான். என்னென்ன ஐட்டம்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது எங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போட்டி சார். போட்டி தான் நம்ம கடையிலே ஸ்பெஷலு. எதுக்கு ஸ்பெஷல்னா க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு, அதாவது மற்ற கடைங்களோட நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அவங்களும் குறை சொல்லக்கூடாது, நம்ம கொஞ்சம் க்ளீனாக பண்ணுவோம். கொஞ்சம் பயந்து இந்த கஸ்டமருக்கு பயந்து வியாபாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நுரையல் இருக்குது, ரத்தம் இருக்குது, போட்டி, தலைகறி, வாத்துக்கறி வீக்லி 2 times போடுவோம். அது அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்லி புதன்கிழமை போடுவோம், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை போடுவோம், 2 நாள் போடுவோம். அதுக்கப்புறம் மூளை இருக்குது, தலைகறி, ரத்தம், இந்த மாதிரி. ஆமாம் 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 ஆமாம், அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆற்றுல வந்து எல்லாமே இருக்குது, சாப்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் போடாத வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் இருக்குது, 65 இருக்குது, லாலிபாப், லெக்கு, சிக்கன், ஈரல் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிச்சிச்சு சூப்பு. அப்புறம் நான் விஷயத்தை எடுத்து சொல்லுவேன், இது போல் கான்மாவு போட்டால் தான் திக்காகும், திக்கானா உடம்பு கெடுதல், அந்த கான்மாவு கெடுதல். வீட்டில் எப்படி ரசம் எப்படி இருக்குமோ அதே தான். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம வந்து கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் போட்டு நல்லா ஒரு 5 நாள் 6 நாள் ரெகுலராக சூப் சாப்பிட்டீங்கன்னா அந்த கை கால் குறைச்சதே வராது, இதுதான் உண்மை. அப்புறம் கொழுப்புலாம் போடுவாங்க நிறைய பேர் சூப்பில், அந்த டேஸ்ட்டுக்கு மனத்துக்கு போடுவாங்க, அது போடக்கூடாது ஒன்லி, அவ்வளோதான். தாளிச்சு விடுவாங்க நிறைய பேர், அதுவும் கிடையாது. சூப்புனா எப்படின்னா ஆட்டுக்கால் போட்டு எப்படி வீட்டில் போனாலும் அதேமாரி பண்ணுறது. வேறு சூப்பில் என்னென்னலாம் சேர்க்குறீங்க? சேர்க்குறது நிறைய இருக்குது ஐயா, கொத்தமல்லி, புதினா, அது மிளகு, சோம்பு, சீரகம், அது ஏக்கச்சக்கமான ஐட்டங்கள் நிறைய இருக்குது ஐயா. ஆமா உண்மையா, இதான் உண்மை. இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்க சாப்பிட்டா சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிடலாம் சூப். வேற ஒண்ணு சூப்பர். உங்க கடையில் என்னென்ன விலையில வச்சிருக்கீங்க ஐயா? போட்டி வந்து 50 rupees ஐயா, தலைகறி 70, அதுக்கப்புறம் மட்டன் ஈரல் வந்து 80, பிரைன் வந்து 100, போட்டி வந்து 50, பிளட் வந்து 30 rupees,
வாத்து கறி வந்து 120, சாப்ஸ் வந்து, ஆமாம் சாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ஐயா. வாத்து கறிலாம் பொதுவாக அந்த பெரிய பெரிய ஹோட்டலில் தான் இப்போ கிடைக்கும், நம்ம குறிப்பிடத்தக்க ஏரியாவில் தான் வடக்கண்ணே. கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம் ஆமாம். அதுவும் நம்ம கேகேநகர் பகுதியில் வாத்து ஒரு கான்செப்ட் நீங்கள் தான் எடுத்துருந்தது. கண்ட்ரி சிக்கன் இருக்குது நம்மக்கிட்ட, அதுவும் வந்து ரெகுலராக தான் போடுவேன். கண்ட்ரி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 100 ரூபீஸ் தான் உங்களுக்கு. ஒரிஜினலு தீச்சு கிளீனாக பண்ணி கொடுப்போம், பக்காவாக இருக்கும் சாப்பிட்னா, அவ்வளோ கிளீனாக இருக்கும். சின்ன கோழியாக போடுவோம், நிறைய பேர் நாட்டு கோழின்னு சொல்லிட்டு பண்ண கோயில் போடுவாங்க. அப்படி பண்ணுறது இல்லை, நம்ம முட்டை ஒரு கோயில் முட்டையும் இருக்கும், அதில் கிரேவியில் பார்த்தீங்கன்னா முட்டையும் இருக்கும் உங்களுக்கு. அதான் அடையாளத்துக்கு முட்டையும் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது அது. நம்ம அது அந்த எக்ஸ்பிளைனுக்காக அப்படி வச்சுருக்கோம் அது முட்டி. யாருன்னு அஜந்தா பஸ் ஸ்டாண்டு, நீங்க இஎஸ் ரோடு ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டு, அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா வெஸ்ட் கேக்கன டிப்போ ஒண்ணு, அதுக்கப்புறம் 11th 1 ஒண்ணு இருக்குயா. மேனேஜ்மெண்ட்டு சமையல் எல்லாமே நான் தான் பண்றது. ஆமா எல்லாமே நான் தான். அது மட்டும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், டேஸ்ட் மாறிடும், இந்த கைப்பக்குவம் மாறிடும். நம்ம இன்னைக்கு பேட்டி கொடுக்குறோம், வந்து சாப்பிட்றவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்னடா பேட்டி கொடுத்த ஒரு மாதிரி வந்து சாப்பிட்டா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து சாப்பிட்டோம்னா சக்ஸஸாக இருக்கணும், அதான் நம்மளோட இது பாயிண்ட். எப்படி உங்களால் வந்து இப்போ 4 கடைக்கு சேர்த்து உங்களால் சமையல் பண்ணும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? ஒரு நாள் உங்களுக்கு 10 ஐயா, ஒரு நாள் 10 தான் சந்தோஷம் தான் ஐயா. சாப்பிட்றவங்க சந்தோஷமாக போகிறாங்க, நம்மளும் சந்தோஷமாக சமைக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை மணிலேருந்து கடை ஸ்டார்ட் ஆகுது? கடை வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஐயா. நம்ம கடைலாம் 3 மணிலேருந்து 11 மணி, அவ்வளோதான். 11 மணிலேயும் கடை. இப்போ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குனீங்க? ஆமாம், மார்க்கெட்டில். ஆமாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு டாப்பில் இருக்கேன். வாங்குற வெங்காயத்துலேருந்து தக்காளிலேருந்து எல்லாம் இருக்கும். ஆமாம். ஆனால் நீங்கள் ஜனங்கக்கிட்ட உங்களோட விலையை கண்டிப்பாக ஏற்ற முடியும். கண்டிப்பாக. அந்த மாதிரி இடத்த எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா திடீர்னு ஏற்றுனா சொல்லுவாங்க, என்னப்பா அப்படின்னு வேண்டாம். ஒரு இன்னும் போய் ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சா, கஸ்டமர் ஒரு 10 ரூபாய்னா கண்டுக்க மாட்டாங்க. வெங்காயம் ரேட்டு கூட தான் இப்போ 140 ரூபா ஆயிடுச்சு, அதே தான் விற்றேன் நான். சமாளித்து வியாபாரம் பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு வெங்காயம் ரேட்டு 200 ரூபாய் எனக்கு லாபமே இல்லை, ஆனால் நம்ம பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அவ்வளோதான். ஓகே ஓகே. வீட்டில் 1 இயராக சாப்பிட்டு இருக்கோம், குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணதோட. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதோட இவர் பெஸ்ட்டாக கொடுப்பார். நான் கேட்டரிங் தான் படிச்சிருக்கேன், நம்மளுக்கு பல டேஸ்ட் பிடிச்சிருக்கோம். இந்த கைந்தி பொருள்லாம் சாப்பிட்றது சூஸ் பண்ணி சாப்பிடுவோம், ஒவ்வொரு சூப்பும். நான் எப்போவுமே அண்ணா நகரில் சாப்பிடுவேன், வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு தடவை பார்த்தேன், அதுலேருந்து ரெகுலராக இங்கே தான். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோன்னு இங்கே தான் சூப் சாப்பிட்னா அண்ணா நகர் போனோம். இது போல் சாப்பிட்டோம்னா பெரிமிட் போவேன், பெரிமிட் மூளை கீழே சாப்பிட்னா பெரிமிட் போவேன். சூப் வந்துச்சு, ஆட்டுக்கால் சூப்பு, ரத்தம் போட்டு கொடுத்துருக்காப்புல, ரொம்ப அருமை இருக்கு. நான் நிறைய டைம் இந்த கடையில் சாப்பிடுங்க, உங்களுக்காக இப்போ சாப்பிட்றேன். நான் ரெகுலர் தான் எப்படி வரும். அண்ணன் கடை வந்து இதுக்கு பேக் சைடில் இருந்தது, அந்த சிபிஐ குவார்டர்ஸ் அங்கே இருந்தது. இங்கே 2வது 3வது நல்லா புது கடை வச்சுருக்காப்புல, இங்கே நான் சாப்பிட்ருக்கேன் ரெகுலராகவே. ரத்தம்லாம் சூப்பராக இருந்திருக்குங்க, வேற லெவல். எதுமே இல்ல, வெறும் சூப்பர் ரத்தம் மட்டும், முட்டை அதெல்லாம் வச்சுதான் போட்டிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாரு, கொஞ்சம் நல்லாவும் டேஸ்ட் சூப்பராக குடுக்கிறாரு. அதனால எங்கேருந்து வந்தாலும் இங்கே எப்பவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், கூட்டம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாமே போடுற ஐட்டம் எல்லாமே சீக்கிரமாக கையிலாயிடும். ஒரு கல்ல சீக்கிரமாக வந்தோம்னா எல்லா ஐட்டமும் சாப்பிட முடியும், இல்லைனா வீட்டுக்கு போக வேண்டியது தான். அதேமாரி இங்கே நெல்லி செய்யலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதேமாரி மூளை நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கனு, கால், கோழி கால், கோழி ஈரல், மாட்டு ஈரல், ஆட்டு ரத்தம் எல்லாமே நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட் கொடுப்பாங்க. அதேமாரி எல்லாத்தோட இந்த இடத்துல வந்து ஒரு 20% கம்மியாக தான் போடுறாங்க, கம்மியாக தான் இருக்குது. வாங்கலாம், எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம்.
ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது நல்ல ஃபுட்டை தேடி போய் சாப்பிட்றதில்ல, தப்பே இல்லை. 2 கிலோமீட்டர் அதெல்லாம் 3 கிலோமீட்டர் அதெல்லாம் தேடி போய் சாப்பிட்றதில்ல, தப்பு இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம், வெஸ்ட் மாம்பலம், அசோக் நகர் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு இந்த கடை வந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கதா சொன்னார், அந்த ஸ்பாட்டும் அதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம அக்காலாம் சமைப்பாங்களோ அந்த மாதிரி தான் இவரும் சமைச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த வகையில் தான் இன்னி வரைக்கும் அவர் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறதாகவும் நமக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்ம நம்ம சேனல் லிங்கில் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. புதுசாக நம்ம சேனல் வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது தப்பு இல்லை. இல்லை ஏன் இப்படி பேசுகிறோன்னா சூப்பு குடிச்சு சளியெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, அதனால தான் கொஞ்சம் ரோலிங் ஆகுது. யாரும் தப்பாக நினச்சிக்கோன்னா கொஞ்சம் நல்லா காட்டமாக கொடுத்தாப்பில் சூப்பு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் அடுத்த வீடியோஸ் போட்டு இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி.